க இறைவனுடைய திருப்பெயரால் அனைவருக்கும் டிவைன் ஹிலேஜியின் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு பண ஈர்ப்பு மந்திரத்தைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் பண ஈர்ப்பு என்பது ஒரு தாந்திரிகம்தான் மந்திர தந்திர இயந்திர சாஸ்திரங்கள் யார் அருதி அவர்களை வெல்லுவது என்பது மிக கடினமான விஷயம் அதிகப்படியான மக்கள் உழைத்து தாங்கள் பல காலமாக வறுமையிலே இருப்பதையும் அதே சமயத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து பல்லாயிரக்கணக்கான பேர் பலாயிரக்கணக்கான லட்சங்கள் கோடிகள் பெற்று வளமான வாழ்க்கை வாழ்வதையும் நாம் பார்த்து தான் இருக்கிறோம் இன்னும் குறிப்பாக வடநாட்டு மக்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில் தங்களுடைய தாந்திரிகத்தை பயன்படுத்தி மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களை முறையாக பயன்படுத்தி மேலும் பிரபஞ்ச விதிகள் என்ன சொல்கிறவோ அதை சரியாக கடைபிடித்து அவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து வளமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வட மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பதை நாம் பார்த்து தான் இருக்கிறோம் ஆனால் இங்கு உழைப்பன் உழைத்து கொண்டு தான் இருக்கிறான் ஏனென்றால் மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களை யார் முறையாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் வளமான வாழ்க்கையும் செறிவான பணமும் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் பல நேரங்கள் பணத்தில் கிடைக்காமல் வறுமையில் வாடிக்கொண்டு பணம் வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருந்தாலும் அதனுடைய ஈர்ப்புத்தன்மை மிக மிக குறைவாக இருக்கிறது அதற்கான காரணங்கள் பிரபஞ்ச விதி என்ன சொல்கிறது என்றால் அன்பாக பேசி அறத்தை வலியுறுத்த வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் கடுச்சொற்களை தவிர்க்க வேண்டும் மனதில் குற்றமற்று இருக்க வேண்டும் பொய்மையை தவிர்க்க வேண்டும் சினத்தை தவிர்க்க வேண்டும் பிறருக்கு கெடுதல் செய்யாமையை நிலைநிறுத்த வேண்டும் தீமையில்லாத வழியில் பொருள் ஈட்ட வேண்டும் இன்னும் அருள் வழியில் ஆண்டவனை உணர்தல் போன்ற வழிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் இது வடநாட்டவர்கள் இதை சரியாக செய்கிறார்கள் அவர்கள் தீய பழக்க வழக்கங்களில் எப்பொழுதும் ஈடுபட மாட்டார்கள் நீங்கள் அவர்களை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் இது முக்கியமாக தெரியும் ஏனென்றால் பிரபஞ்சம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் இங்கு ஏற்பதற்கு தயாரில்லாத மனிதனிடம் எப்பொழுதும் பொருள் வந்து சேராது அதை நாம் தின்னமாக நாம் அதை கருதி கொள்ள வேண்டும் முக்கியமாக மனோ வலிமை மற்றும் மனோதிடம் வைராகியம் போன்ற விஷயங்களால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் உடல் ஆகும் உடல்நலம் பணநலம் மனநலம் என்று எதை வேண்டுமானாலும் பெற முடியும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை யோக நிலையில் இருக்கக்கூடிய யோகிகளை பார்த்தால் மனத்தின்மை மிக மிக அதிகமாக இருக்கும் அவருடைய மனதை வைராகியத்துடன் வைத்திருப்பார்கள் அதில்தான் மிக அற்புதமான வெற்றி கிடைக்கிறது இன்னும் தாந்திரிகத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் மந்திரங்கள் தான் பணாகர்சனத்துக்குரிய மந்திரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்திய பணாகரசன குபேர மந்திரத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் ஓம் கங்குருவே நமக ஓம் கங்கணபதி நமக என்று முதலில் கணபதி தூதி செய்துவிட்டு குபேர மந்திரத்தை ஓம் இக்ஷாய குபேராயா வைஸ்ரநாயா தனதான்யபதையே தனதான்ய சம்பிரதம் மே தேஹி தேஹி தாபய ஸ்வாஹா என்ற குபேர மந்திரத்தை தினமும் படிக்க வேண்டும் இது பா பணாகர்ஷணத்துக்கு மிக முக்கியமான மந்திரம் ஒரு மந்திரத்தை படித்தால் பண ஆகர்ஷணம் ஆகுமா என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தேவை பணம் என்றால் அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது என்று மனோவலிமையுடன் இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும் பல்லாயிரக்கணக்கான பேர் இதை ம அதாவது நம்பிக்கையினுடைய பேரில் இதை ஆகர்சனம் செய்திருக்கிறார்கள் திரும்பவும் ஒரு தரும் சொல்கிறோம் ஓம் கங் குருவே நமகா ஓம் கங் கணபதி நமகா ஓம் இக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதான்ய சம்ருதம் மே தேஹி தேஹி தாபய ஸ்வாகா இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னவென்றால் குபேர பகவானுக்கு வாழ்க என்று வாழ்த்திவிட்டு என்னுடைய கண்ணெதிரியே பொருள்களையும் தனத்தையும் இன்னும் சொர்ணத்தையும் கொண்டு வந்து என்னுடைய கண்ணுக்கு முன்னால் காட்டுக அதாவது சான்ஸ்கிரட்டில் தேஹி தேஹி தாபய என்றால் என்னுடைய நான் அந்த பொண்ணும் பொருளையும் கண்முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று குரல் சொல்லுவதுதான் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மந்திரங்களை நீங்களும் ஜபம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான வெற்றியை பெற வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் நன்றி வணக்கம்